யோ பிரபு, எங்கேயே ஓடுற? அண்ணா, அது வந்து வந்து அம்மா, ஒரு வாரமா எங்கேயே ஓடி போய் விழுந்திருந்த, ஆலையோ பார்க்க முடியறதுல? அய்யோ, அப்படின்னு நீங்க கொஞ்சம் வெளியே போயிருந்த, அவ்வளவுதான். வெளியே போயிருந்தியா? ஏயா, கை நீட்டி வட்டி காசு வாங்கினீல, வார வாரம் கொடுக்கணும் தெரியாது. அண்ணா, அந்த ஒரு வாரமா ரொம்ப டைட்டுண்ணா, அதான் கொடுக்க முடியல. அடுத்த வாரம் கண்டிப்பாக கொடுத்தேன் அண்ணா, கண்டிப்பா. ஒரு வாரம் ரொம்ப டைட்டு, அதனால சாரு எந்த வேலையும் பண்ணல. காலை எந்த குளிக்கல, ஆபீஸ் போல, எந்த வேலையுமே நடக்கல, அப்படிதான் சொல்ல வர. வட்டி பணம் வாங்கினா மாற வார வட்டி கட்டணும், இல்லாட்டி எல்லாரும் தான் பாப்பானுங்க. எங்க போறீங்க? என்ன என்ன இவன் நம்மள கை காட்டி பேசிட்டு இருக்கான்? வாங்கிட்டு யாருக்கு யார் என்ன? ஓகே சார், சரிங்க சார். சார், சார் பக்கத்து வீட்டில் கேட்டு பாருங்க, அவன் ரொம்ப நேர்மையா நாடு சார். ஆனால் எழுத்த வீட்டில் தான் பாருங்க, அவட கேட்டாதீங்க சரிங்களா சார்? இங்கே பாரு, நீ நேர்மையா இருப்பியோ எருமையா இருப்பியோ, எனக்கு தேவை பணம், அதை வார வார கரெக்டாக கொடுக்கணும், சரியா? ஓகே சார், ஓகே சார். ஏப்பா, என்னப்பா இது? நம்மளும் ஒரே வீட்டுக்காரங்க, பக்கத்து பத்து வீட்டுக்காரங்க, ஒரு ரவுடி வந்து என்னை மிரட்டிட்டு இருக்கான், நீங்களாம் வேடிக்கை பார்த்துருக்கீங்க. ஏப்பா, அவன் வந்து விட்டுருந்தா வச்சுக்கோ, என்னை போட்டு நீ அடிச்சிருப்பான் தெரியுமா? போன வாரம் வந்து என்னையும் தான் மன்னிச்சு போனது. ஆமாங்க, போன வாரம் மன்றது என்ன சொன்னீங்க? கை கொட்டி வேடிக்கை பார்த்து சிரிச்சிங்க. ஏங்க, பக்கத்தில் இருக்கவங்களாம் கஷ்டப்படுறாங்கன்னா கை கொடுங்க, அப்போ தான் உங்களுக்கு அவன் கை கொடுப்பாங்க. உங்களுக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா?